diamond since 1925 abrina adu company poranda varsham ye apdi podranga brand kala apdi dhaan poduvaanga brand na anda perla or get irukku adu ellarkum theriyum உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஏதாவது ஒரு thing யாராவது ரிலேட்டபிளான யாராவது கொடுத்த ஒரு things உங்க கையில வச்சிருப்பீங்க சோ அது என்ன ஏது அப்படிங்கற விஷயத்தையும் நீங்க சொல்றது மட்டும் இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் டேல நீங்க பார்த்தத வெச்சு யார் யாரு பெஸ்ட் யார் யாரு தி வர்ஸ்ட் அப்படிங்கறத வெச்சு நல்லா போல்டா செய்ய போறீங்க இது உங்கள் 72 hours season 2 ஹாய் ஆடி ஹாய் மை நேம் இஸ் ஆரா ஹாய்
ஓகே இந்த கேம் ஷோக்கு ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா பிகாஸ் ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு வந்திருக்கேன் பிகாஸ் ஃப்யூச்சரில் வந்து ஃபேஷன் பிளாகர் ஆகணும் ஸோ அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும்னு சொல்லி இங்கே வந்திருக்கேன் ஸோ எனக்கு இந்த கேமில் என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இது ஒரு யூனிக்கான கான்செப்டாக இருக்குது ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் நான் மலேசியாவில் பார்க்குறேன் அண்ட் ஐ திங்க் நான் வந்து இந்த ஏன் இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன்னா ஐ வாண்டட் டு ஷோ மை டேலண்ட் எனக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தேடிட்டு இருந்தேன் ஆக்சுவலி நல்ல ஒரு என்னோடய டேலண்ட்டை நான் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு ஸோ இது 72 hours எனக்கு கொடுத்ததில் நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கேமில் நான் ஒரு ஒரு கான்டெஸ்டன்ட் மட்டும் இல்லை எனக்கு ஒரு மல்டி டாஸ்க்கும் கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா உள்ளுக்கு இருக்கிறவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணுற டாஸ்க் எனக்கு கொடுத்துருக்காங்க ஸோ நான் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா 2 பேர் 4 பேர் சேர்ந்துட்டு கேங்காக இருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு எப்படி தான் ஒரு வித்தியாசமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலான்னு பார்க்குறாங்க அதாவது கண்டென்ட் க்ரியேட் பண்ணி எப்படியாவது மற்றவங்களை சிரிக்க வச்சுட்டு இந்த இடத்த பிடிக்கலான்னு ட்ரை பண்ணுறாங்க சீசன் 2 வந்துட்டு ஒன்றும் பெட்டராக இல்லை கொஞ்சம் ஃபன்னாக வந்துட்டு எடுத்துகிட்டு போகலான் இருக்கும் ஸோ இன்னும் மேலும் மேலும் நான் நிறையா அப்சர்வ் பண்ணுறேன் பண்ணிவிட்டு நான் அப்டேட் பண்ணுவேன் பொழிவிழந்து காணப்படுகிறதா இதுவும் உங்கள் இருளடைந்த சருமத்தை உயிர்ப்பிக்க க்ளோரி சிக்னேச்சர் ஸ்கின் கேர் முட்டாய் விரிந்து பூவாய் மலருங்கள் க்ளோரி சிக்னேச்சரின் மூலம் மாற்றத்தை உணருங்கள் மேலும் விவரங்களுக்கு க்ளோரி சிக்னேச்சர் இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் இணையதளம் அல்லது 03-6-223-5477 என்ற தொலைபேசி எண் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் ஹாய் ஸோ என் பேர் அஜய் சர்வேஸ் பேசிக்லி என்னோடய கதை தான் எப்படி இதுக்குள்ளே வரதுக்கு முன்னாடிலேருந்து எப்படி எங்கேருந்து ஆரம்பித்து எப்படி இதுக்குள்ளே வந்தேன் அப்படின்ற ஒரு சின்ன ஸ்டோரி ஸோ அஜய் சர்வேஸ் இந்த பேர் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய ஃபுல் நேம் என்னோடய ஆக்சுவல் நேம் வந்து சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரன் அஜய் அப்படின்ற பேர் வந்துட்டு என்னோடய மியூசிக் நிக் நேம் ஸோ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேக் தென் டியூஷன் டைமில் ஸ்கூலிங் டைமில் வந்து வச்ச ஒரு பேர் ஸோ அந்த பேர் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு தூக்கி சர்வீஸ்க்கு முன்னாடி போட்டேன் ஸோ அஜய் சர்வீஸ் அப்படியே ஒரு மியூசிக்கல் நேம் ஆக்கிட்டேன் ஸோ மியூசிக் அப்படின்றது வந்து சின்ன வயசுலேருந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஒரு இடப்பட்ட காலத்துலேருந்து தான் வந்துச்சு ஸோ சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மோர் டுவர்ட்ஸ் குறும்பான பையன்தான் வீட்டில் ரொம்ப சுட்டி ரொம்ப சேட்டை பண்ணுறது அப்பா அம்மாவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சொல்கிறது ரொம்ப செல்லமான ஒரு பையன் சொல்லலாம் எனக்கு கடைசி பையன் என்றைக்குமே கடைசி பிள்ளைங்க வந்து வீட்டில் ரொம்ப செல்லமான பிள்ளைங்களாக தான் வளருவாங்க ஸோ ஒரு செல்லமான பையன் என்ன கேட்டாலும் கிடச்சிரும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க மஞ்சள் கலரில் என்னடா அவன் அசிங்கமாக அதுவும் பிடிச்சிட்டு இருக்கானே ஆட்டி ஆட்டி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்ப்பீங்க ஸோ இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அயன்மேன் அவெஞ்சர்ஸ் மார்வல் ஸோ மார்வல்னாலே ஒரு 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 ஃபேன் பேஸ் நிறையா ஃபேன் பேஸ் வச்சிருக்கிற ஒரு கிரேட் கம்பெனி ஸோ மார்வலோட ஒரு தீவிரமான ஃபேன் தானா ஸோ ஆரம்பித்து டவுன் த ரோட் வந்து யூனோ லைக் ஐ வாண்ட் டு பி ஐகானிக் ஏன்னா என்றைக்குமே வந்து ஆன் த ஸ்பாட் லைனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை ஸோ யாராச்சும் பார்த்தா நம்மளை வந்து யூனோ ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் ஒரு முன்னுக்கு இருக்கணும் என்றைக்குமே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கு அன்னி அப்போலேருந்து பிகாஸ் அப்பா சொன்ன ஒரு விஷயம் அப்போயே கிளிக் ஆனது என்னன்னாக்கா இன்றைக்கி நீ இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன்னா யூ ஹேவ் டு ப்ரூவ் யூர் ஐடென்டிட்டி ஹூ ஆர் யூ ஸோ அது இன்றைக்கி வரைக்கும் அது சொன்ன வயசு கூட அப்போ எனக்கு நினைக்கிறேன் ஐம் நாட் ஈவன் மெச்சூர்ட் இனஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இட் இஸ் பட் அந்த ஒரு விஷயம் எனக்கு எப்படி கிளிக் ஆகுனுச்சின்னு தெரியல பட் இது வரைக்கும் நான் அதை ஒன்றும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க டேஸ்டியான சிக்கன் குழம்பு சாப்பிடணும்னா நம்ம பாரம்பரிய முறைப்படி வறுத்தரிச்ச சிக்கன் மசாலா தேவைங்க அதுக்கு தான் இருக்கே நம்மளோட கலாஸ் சிக்கன் மசாலா இவங்க ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து வாங்கி வறுத்து அரைச்சு நமக்காக ரெடி பண்ணி தராங்க இந்த ஒரு அக்கறை தாங்க சின்னதா பண்ணிட்டு இருந்த இவங்க இன்னைக்கு மலேசியா முழுக்க பண்ணிட்டு இருக்காங்க கைமணம் மாறாத மசாலானா அது கலாஸ் சிக்கன் மசாலா சின்ன வயசுலேருந்து அஃப்கோர்ஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு என்னன்னாக்கா சின்ன வயசுலேருந்து நான் நேச்சுரலி ஒரு பாண்ட்
டேலண்ட்னு சொல்லலாம். எப்படின்னா ஒரு டான்ஸ் ஆடுவேன் சின்ன வயசுலேருந்தே, ஒரு 6 வயசுலேருந்தே வந்துட்டு காஸ்டியூம் போட்டு இன்னும் அம்மன் டான்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். இதை நான் ஆக்சுவலி ரொம்ப வெளியே எங்கேயுமே சொன்னதில்லை. ஸோ அம்மன் டான்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அப்போலேருந்து டான்ஸில் ஒரு ஆர்வம். ஸோ மியூசிக் கேட்கும் போது இன்னும் லைக் நம்ம அந்த டைமில் வந்து ஜஸ்டின் பீப்பிள்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அங்கே தான் தேட்ஸ் வே ஐ காட் இன்ஸ்பயர்ட். வாவ் ஒரு ஒரு யூனோ லைக் இட்ஸ் வெரி மாச்சோ, கூலாக இருக்குது, கிட்டார் விளாண்டுக்கிட்டே யூனோ யூ கேன் சிங் அப்படின்னு சொல்கிறப்ப இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். ஸோ அவர் தான் என்னோடய மொதல் ஐடல், ஜஸ்டின் பீப்பிள். ஸோ ஐ அவரை பார்த்து வை நாட் நம்மளும் கிட்டார் கற்றுக்கக்கூடாது, பாட்டு பாடக்கூடாது, யூனோ இட்ஸ் கூல் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் தான். பிகாஸ் இன்னைக்கு நான் அதை வந்து ஈவன் தோ வித் ஆல் த ஹேட்ரட்ஸ், அவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ், அவ்வளோ ஹேட்ரட்ஸ், யூனோ நீ ஏன் பாடுற, யூனோ ஸ்டேஜில் பண்ணும்போது ரொம்ப ஸ்ருதி அவுட்டாக அவ்வளோ பேட்டாக பண்ணுவேன். ஸோ ஈவன் தோ ஆல் ஆஃப் தட், நான் என்ன ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நான் யார் சொன்னதுமே காதில் வாங்கிக்க மாட்டேன். ஏன்னாக்கா எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஆர்வமாக ஃபோக்கஸ்டாக செய்வேன். ஸோ ஐ திங்க் தட் இஸ் வாட் ஐ லிவ் அபவுட் மை செல்ஃப். ஸோ அந்த 17-18 இயர்ஸ் ஓல்டோட ஜேர்னி டைமில் பார்த்தீங்கன்னாக்கா ஐ ட்ரைட் அ லாட் ஆஃப் பீப்புள் லைக் எனக்கு சான்ஸ் கொடுங்க பாட்டு படிக்கணும் அந்த மாதிரி ஆர்வம் இருக்குது என்னச்சோ ட்ராக் செய்வீங்கன்னு. ஸோ கேட்டு 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 டயர்டாகி என்ன செஞ்சேன்னா நம்மளே மியூசிக் பண்ண ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ப்ரொடியூசிங் மை ஓன் மியூசிக். ஸோ என்னோட இந்த ஆப்ஜெக்ட், ஃபேவரட் ஆப்ஜெக்டை வந்து நான் ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் ஆல்சோ ஸோ ஃபார் க்ளோசஸ்ட் கொண்டஸ்டன் கிட்ட வந்து கொடுக்குறேன். ஸோ அவர் வந்து 7 days இதை வச்சுருக்கணும். ஈஸ்வர், தேங்க்யூ. ஸோ எந்த வகையில் க்ளோசஸ்ட்னால் வந்துட்டு ஈஸ்வர் வந்து ரொம்ப என்டர்டெயின் பண்ணவே வீடை வச்சுருக்காரு. சோஃபா அந்த அந்த சரௌண்டிங்கை என்டர்டெயின் பண்ண வச்சுருக்காரு. ஐ திங்க் ஹீ கேன் பெர்ஃபார்ம் வெரி வெல். ஸோ அதுக்கு நானும் ஈடுபாடு கொடுக்குற மாதிரி நானும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ ஐ திங்க் that's what makes me feel like he's tough. So and also theriyala he is that his character throughout in the show la abindrene and we can participant sikramave eliminate avaradhukku abin and also adhigama involvement illada oru rendu participant abinaaka Prem. So Prem vande edho oru yosanaiyile irukkaru enna yosikkararendra vishayam theriyamaatengudhu. So weakest contestant abin paathaaka enakku yaaru so far feel pannudhu abinaaka Kugneshnu feel pandren. பிகாஸ் அவரோட ரியல் கேரக்டர் ஒன்றும் நான் பார்க்கல, அவர் ஒன்றும் வெளியே வர ஆரம்பிக்கலை, கொஞ்சம் கொஞ்சம் வராரு, பட் ஆனால் அதுதான் அவரோட ரியல் கேரக்டர் நான் தெரியல. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறப்ப கேமில் எப்படி பண்ணுவார் எனக்கு தெரியல. ஸோ ஐ ஃபீல் லைக் அதுதான் அவர்கிட்ட ஒரு வீக்கான பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ மேபி அவர் வெளியே வந்தார்னா ஷோஸ் இஸ் த்ரூ செல்ஃப் தென் நம்ம கொஞ்சம் அட்லீஸ்ட் ஜட்மெண்ட் நம்மளுக்குன்னு ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு தோணும், இப்போ இது இவர் தான் அதோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் ஹாய். ஸோ நான் தான் ஈஸ்வர் நடராஜு. ஸோ நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 72 Hours season 2 இருக்கேன். ஸோ இந்த சீசனுக்கு நான் வந்திருக்கேன். ஸோ என் கையில் பார்த்துருப்பீங்க என்னடா இவ்வளோ பெரிய போஸ்டர் வச்சுருக்கீங்கன்னு. ஸோ இது வந்துட்டு பெரிய நிறைய கதை இருக்குது. ஸோ நான் கஷ்டத்துலேயும் சரி, ஸோ சந்தோஷத்துலேயும் சரி, நான் இதை தான் கட்டி பிடிச்சிட்டுங்க, இது எல்லாமே என்னால் இருக்க முடியும். ஓகே, ஒன்றுன்னு வந்துட்டு நான் இங்கே வந்து இவ்வளோ தூரம் நிற்கினேன் வந்துட்டு நிறையா வந்துட்டு கஷ்டத்தையும் பார்த்துருக்கேன், நிறையா பேட் கமெண்ட்ஸ் சரி நிறைய கஷ்டம். ஸோ பார்த்து தான் வந்துட்டு இவ்வளோ தூரம் இருக்கேன். ஸோ நானும் என்ன உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன்னா, ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு இது பாதையை தேடி போகும் போது வந்துட்டு நிறையா வந்துட்டு இது வரும். ஸோ எதுவுமே கண்டுக்காதீங்க, இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை வந்துட்டு நீங்கள் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. ஓகே, இங்கே வந்துட்டு ஸ்டாஃப் ஐ மீன் ஹார்ட் காம்படிட்டராக வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஹார்ட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னையும் சேர்த்து 10 பேருமே வந்துட்டு பெஸ்ட்டானவங்க தான் இங்கேயும். ஸோ அதனால் வந்துட்டு இல்லை சூஸ் பண்ணது வந்துட்டு என்னோடய 2 பேர் இருக்காங்க. ஸோ ரொம்ப க்ளோஸு அட்டாச் எல்லாமே. ஸோ அவங்க 2 பேர்னால வந்துட்டு நல்லா செய்ய முடியும் ஒன்றும். ஸோ சர்வீஷும் ரைனிஷும் வந்துட்டு த பெஸ்ட்ரா எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்துட்டு த வீக்னஸ் வந்துட்டு நான் யார்கிட்டருந்து பார்த்தேன்னா வந்துட்டு யாருமே நான் வீக்னஸ்ன்னு சொல்லலை. ஸோ ஆனால் வந்து சொல்கிறேன் லைக் வந்துட்டு ஒன்றும் நல்லா பண்ணியிருக்கலாமே, நல்லா பேசலாமே வந்துட்டு குகன். ஸோ வந்ததுலேருந்து இன்றைக்கும் வந்துட்டு அவர் பேசும் போதெல்லாம் நீயா பேசியது அந்த மாதிரி ஒரு டாட் வந்துச்சு. ஸோ வந்ததுலேருந்து போய்க்கும் அவர் மொதல் மெத்தையில் பேசும்போது நான் யோசிச்சேன் ஓய்வோ பையன் பேசுகிறான் அப்படின்னு. ஸோ ஒன்று கொஞ்சம் நல்லா நீங்கள் பேசலாம்.
ஸோ நிறைய பேர்த்துக்கிட்ட பேசி பழங்குங்க. ஏன்னா நம்ம கெட்ஜெட்ஸ்லாம் பாய்க்கிறது இல்லைங்க. ஸோ எல்லாமே ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம பேசுகிறோம். ஸோ அது ஒண்டி பண்ணுங்க. ஸோ இது வந்துட்டு நான் ரெண்டு பேர்த்துட்டு கொடுக்கணும். ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஷேர் பண்ணிப்பீங்கன்னு தெரியாது, ஆனால் வச்சுக்கோங்க இப்படி. ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லாத்துக்குமே ஆல் த பெஸ்ட். அப்புறம் வந்துட்டு தேங்க்யூ ஃபார் 72 hours இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தது. ஸோ அவர் கொடுத்தனால தான் நான் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஐ ஆல். ஸோ என்னோடய பேர் கரண் ராஜ். ஸோ என்னோடய வயசு 20. ஸோ ஐம் ஃப்ரம் பாகன் சிராய் பேரா. ஸோ ஓகே, என்னடா அது இந்த பையன் அழகாக க்யூட்டாக ஸ்ப்ரிங் பண்ணுற மாரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ இது வந்து என்னோடய ரொம்ப டச்சான திங்ஸு. ஸோ இது வந்து நான் வந்து கேம்பஸ்க்கு போகும்போது, ஐ திங்க் ஸோ 18 வயசில் நான் கேம்பஸ்க்கு போகும்போது நான் ரொம்ப ஃபேமிலியோடு தான் இருப்பேன். எங்கள் அம்மா கூட நான் ரொம்ப க்ளோஸாக இருப்பேன். ஸோ அந்த டைமில் இருக்கும்போது நான் ஒரு ஷாப்பிங் போயிருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா கிட்ட சொன்ன, அம்மா நாளைக்கு நான் கேம்பஸ்க்கு போயிருவேன், இதோடு நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன்னு. ஸோ எங்கள் அம்மா கிட்ட சொன்ன, உங்கள் ஞாபகம் மொத்தமாக எனக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்கம்மான்னு. ஸோ எங்கள் அம்மா டக்குன்னு அவங்க கண்ணுக்கு இது அமிட்டுருச்சு. அப்போ எங்கள் அம்மா பார்த்துட்டு எனக்கு இது வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ எங்கே போனாலும் நான் இது தான் எடுத்துகிட்டு போவேன். என் கேம்பஸில் இது தான் இருக்கும். நான் இது நான் லோன்லியாக ஃபீல் பண்ணனா நான் இது வச்சு தான் இதுக்கு இது கூட நான் பேசுவேன். இதுக்கிட்ட நான் பேசினா எங்கள் அம்மா கூட பேசின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ நான் 18 வயசில் வந்து நான் என்னோடய ஸ்டடீஸ் வந்து என்னோடய ஆம்பிஷன் வந்து ஒரு ஆசிரியராக ஆகணும். ஸோ எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய பேர்கிட்ட கேட்டு இது பண்ணி என்னோடய டேலண்ட்டை வந்து நான் வெளிப்படுத்தினேன். ஸோ வெளிப்படு நான் ரொம்ப நல்லா வரைவேன், நான் ரொம்ப நல்லா வரைவேன், நல்லா கலெக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த டேலண்ட்லாம் வந்து நான் சோஷியல் மீடியா பக்கமாக வெளியாக்குனேன். ஸோ என்னோடய டீச்சர் எனக்கு ரொம்ப கைட் பண்ணாங்க. ஸோ என்னோடய குறிக்கோள் வந்து ஆசிரியராக ஆகணும், அதுதான். ஸோ நான் வெளியாகிட்டு என்னோடய இது பண்ணி, ஸோ டக்குன்னு எனக்கு வந்து ஒரு அதான் சொல்லுவாங்க, ஒரு கதவு மூடுனா அது கதை திறக்கணும். ஸோ ரெண்டாவது கதவை திறந்து நான் ஒஃபீஷியலியாக போனேன் ஒரு டீச்சராக. ஸோ ஸ்டீல் ஐம் டீச்சிங்க்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுதான், அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவோட ஆசை அதுதான், அவனோட மூத்த பையன் ஒரு டீச்சராக ஆகணும். ஏன்னா என் குடும்பத்தில் நான் தான் மூத்த பையன். ஸோ நான் ஒரு டீச்சராக இருக்கேன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து இங்கே உள்ள போட்டியாளர் வந்து எனக்கு ஸ்ட்ராங்கான போட்டியாளர்னு பார்த்தா நான் ஈஸ்வர் தான் சொல்லுவேன். ஏன் ஈஸ்வரை சொல்லுவார்னா, அவர் அந்த இடத்த வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருக்காரு. ஓகேவா? சரி, நான் இந்த வீட்டுக்கு வந்துட்ட பிறகு நான் கொஞ்சம் ஒரு சேட்டாக இருந்தேன். ஓகேவா? ஃபேமிலி விட்டு வந்துட்டோம்னே. ஸோ அவர் வந்தோடைய சிரிப்பு மூட்டி எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் வந்து வீக்னஸ் வந்து நான் குகன் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ரெண்டு இடத்துல நோட் பண்ணேன், என்னதான் லோன்லியாக இருக்கார், பேச மாட்டேன்றாரு. நம்மளே போய் பேசுனா தான், இப்போ நான் போய் போதும் அவர் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணேன், நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன். லைக் அவர் நவுந்தமாரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த திங்ஸ் வந்து நான் ஈஸ்வருக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஏன்னா அவருக்கு பிடிச்சமான திங்ஸ் வந்து மஞ்சள் கலரு. ஸோ ஐ ஹோப் அவர் கடைசி வரைக்கும் இதை பார்த்துப்பாருன்னு நினைக்கிறேன். புள்ளினங்கள் பேச்சரவும் கேட்டு நின்றே புள்ளினங்கள் நீங்க விதவிதமான கிளி வாங்க போறீங்கன்னா என்கிட்ட கொக்கட்டே கொக்காத்தோ அலெக்சாண்டர் இந்த மாதிரி விதவிதமான கிளிங்கெல்லாம் இருக்குங்க. அப்படி உங்களுக்கு நீங்க பர்சேஸ் பண்ண ஆசை இருந்தா ஜெட்டா எஸ்ஓடிக்கு இன்ஸ்டாகிராம்ல நீ பார்க்கலாம். ஹாய், சோ என்னோட பேரு ஜாரா. ஸோ நான் சன்மையிலேருந்து வந்திருக்கேன். ஐ திங்க் இந்த இந்த அந்த கான்டஸ்டன்ட்ல எனக்கு தான் வந்து வயசு கூட, எனக்கு வயசு 33. ஸோ ஆக்சுவலி என்கிட்ட ரொம்ப அட்டாச்சான இருந்த ஒரு இந்த இந்த இஷ்யூ தான் இந்த ஃபோட்டோ தான். என்னோட அப்பா, என்னோட தங்கச்சி என்ன எப்படி சொல்கிறதுனா, எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ரோல் மாடல். நான் வந்து வாழ்க்கையில் வந்து நான் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன். அண்ட் அட் த ஏஜ் ஆஃப் 24 வந்து நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன். ஸோ அண்ட் தென் ஐ காட் டிவோர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு 1.5 வருஷமாக வந்து நான் ரொம்ப டிப்ரெஸ் ஸ்டேட்டில் இருந்தேன். அதாவது நான் வெளியெல்லாம் போகிறதில்லை, யாரையும் பார்க்குறதில்ல, மேரேஜ் எனி திங். பிகாஸ் இந்த சொசைட்டி வந்து ஒரு டிவோர்ஸான பொண்ணு வந்து எப்போதுமே வந்து ஓ நீ தான் வந்து தப்பு பண்ணியிருக்க, அதனால தான் டிவோர்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு எல்லாமே அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அந்த ஒரு இது வந்து எனக்கு எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாமல், ஸோ நான் அப்படியே உட்காந்துட்டே இருந்த வீட்டில் யாரையும் போய் பார்க்குறதில்ல. பட் எங்கள் அப்பா வந்து அப்போது வந்து சொன்னார், நீ எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி உட்காந்துருக்க போகிற, நீ எவ்வளோ நாளைக்கு இப்படி இருக்க போகிற, உனக்குன்னு வாழ்க்கை இருக்குது, இது மட்டும் இல்லை, உன் மேலே தப்பு இல்லை, நீ பயப்படாத, நீ போ, முக்கியில் கடந்து போகும், கடவுள் ஒரு சோதனை கொடுக்குறாருன்னா உங்களுக்கு உனக்கு கொடுத்துருக்காருன்னா அது கண்டிப்பாக உனக்கு மேலே எங்கே கூட்டிகிட்டு போக போகிறாருன்னு அர்த்தம். ஸோ
நான் வந்து அந்த வார்த்தை வந்து என்னை வந்து ரொம்ப டச் பண்ணிருச்சு. ஸோ அதுலேருந்து தான் அதுக்கப்புறம்லேருந்து தான் வந்து சரி நான் வந்து இந்த உலகத்துக்கு என்னோடய திறமையை வந்து நான் வெளியே காட்டணும்னு சொல்லிட்டு நான் ஆஸ்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கால் எடுத்து வச்சேன். ஸோ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு ஆஸ்ட்ரோவில். வனவியலெலாம் வந்து நான் மூணு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஒரு எம்சி, ரெண்டு ட்ராமாவில் நடிச்சிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிரேக், எல்லாருக்குமே வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கேருந்து வந்து என்னோடய லைஃப் வந்து ரொம்ப அமேசிங் ஆயிடுச்சு. அண்ட் அந்த ஒரு விஷயம் தான் வந்து என்னை இங்கே வரைக்கும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி 72 hours நான் இருக்கிறேன். ஸோ அதுதான் என்னோடய அபவுட் மை லைஃப். அண்டு நான் வந்து இங்கே ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டண்ட்டை நான் பார்க்குறது வந்து ஆர்டன், மை ஃப்ரெண்ட் அஸ்வினி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வச்சு எல்லோரும் எனக்கு பிடிக்கும். எல்லோரும் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டண்ட்டாக தான் இருக்கிறீங்க. பட் இவங்கள ரெண்டு பேரும் ஐ பர்சனலி ஃபீல் அண்ட் நான் அவங்களோட ரொம்ப அட்டாச்ட் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அண்டு வீக்காக ஒரு கண்டஸ்டன்ட் சொல்லணுனாக்கா, சாரி ப்ரோ தப்பாக எடுத்துக்காதீங்க, குகன் நீங்கள் தான். நீங்கள் ரொம்ப 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 சைலண்ட்டாக இருக்கிறீங்க. ஏன் அப்படி இருக்கீங்க எனக்கே தெரியல. கம்மா தைரியமாக பேசுங்க, நீங்களும் வந்து உங்கள் டேலண்ட்டை வந்து வெளியே காமிங்க. ஓகே. ஸோ நான் இது யாருக்கு கொடுக்கணும்னா என்னோடய ஃப்ரெண்ட், ரூம்மேட் இவங்க, இவங்களுக்கு தான். ஸோ பத்திரமா வச்சுக்கோங்க. Young Brothers Production presents Valangu 72 Hours Season 2 powered by Glory Signature Kalas Curry Powder, Nana's Crunch Cookies and Pani Puri, co-sponsored by Jada Exotic, Nana's Hot Kitchen, AP Mind High Production, T-Shirts Makeover, Arts Media, Over Sunny Nyairil, Unga Abhimana, Young Brothers Production YouTube channel.